ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹான்சஸ் கிச்சன் ரூம். இன்னைக்கு நம்ம கிச்சன் ரூம்ல வடக்கர் எப்படி சேர்ந்து நம்ம பார்க்கலாங்க. வாங்க நம்ம கிச்சன் ரூம் போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிச்சன் ரூம் போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நான் கடலைப்பருப்பு ஒரு கப் எடுத்திருக்கேங்க. இது ஒரு 5 மணி நேரம் ஊற வைக்கணும். நல்லா சுத்தப்படுத்தி கழுவி ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சு மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைச்சிட்டு இட்லி பாத்திரத்தில் நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, இது மாதிரி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இதோட சேர்த்து நம்ம வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பெரிய வெங்காயம்னா ஒரு 4 வெங்காயம் தேவைப்படும். நல்ல நீல வாக்கில் கட் பண்ணிக்கலாம். நான் சின்ன சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். அப்புறம் ஒரு 2 தக்காளியை நம்ம நறுக்கி எடுத்துக்கலாம். கூடவே புதினா எடுத்துக்கலாம். அப்புறமா பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம எடுத்துக்கலாங்க. இப்போ வாங்க, நம்ம பாத்திரத்தை நல்லா சூடுபடுத்தி எண்ணெய் ஊற்றியிருக்கேன். கொஞ்சமா கடுகு போட்டிருக்கேன். அப்புறம் பிரிஞ்சி இலைய போட்டிருக்கேன். 2 பட்டை, 1 லவங்கம், அப்புறம் சோம்பு, சீரகம். இது நல்லா பொரிஞ்சு வரணும். அப்புறம் 2 பச்சை மிளகாயும் நம்ம இதில் போட்டுக்கலாம். நம்ம மிளகாத்தூள் சேர்ப்போம், அதனால நம்ம பச்சை மிளகாவை நமக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கிக்கணும். இதுக்குள்ளே போட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வடைக்கறியை நம்ம வடையாக கூட தட்டி பொறிச்சு எடுத்து நம்ம வடைக்கறி செய்யலாம். இப்படியும் நம்ம செய்யலாம். இப்படி செய்யும்போது நமக்கு அதிகமாக எண்ணெய் தேவைப்படாது. நம்ம பொறிச்சு அப்புறம் வடைக்கறி செய்யும்போது நிறைய எண்ணெய் இதில் தேவைப்படும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். பாருங்க, நல்லா வதக்கிட்டேன். இப்போ நம்ம காரம் சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் கரம் மசாலா பவுடர் எடுத்திருக்கேன். அப்புறம் 2 ஸ்பூன் மிளகாய் தனியா கலந்த பவுடர் எடுத்திருக்கேன். அப்புறம் கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம எண்ணெயிலே நம்ம இதை நல்லா வதக்கும் போது நல்ல கலர் வரும். நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம தக்காளியும் புதினாவும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வேகணும். கூடவே கொஞ்சம் உப்பு போட்டோன்னா நல்லா தக்காளி நல்லா வெந்து வந்துடும். இது கொஞ்சம் மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக விடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா கடலைப்பருப்பு, இதை நல்லா உடச்சி விட்டுக்கலாம். இது மாதிரி நல்லா பவுடர் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது நம்ம இதை சேர்த்துக்கலாம். அதில் பாருங்கள், தக்காளி நல்லா வெந்துருச்சு. நல்லா சேர்த்து வதக்கணும். நம்ம கடலைப்பருப்புக்கு பதிலாக ஒயிட் சென்னால் கூட நம்ம இதே மாதிரி செய்யலாம். அதுவும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நமக்கு காரம் வேணும்னா கூட நம்ம இந்த நேரத்தில் நம்ம சேர்த்துக்கலாம். நமக்கு உப்பு காரம் எல்லாம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 1/2 சொம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். வடக்கர் இந்த பருப்பு அதோடு சேர்ந்து வேகணும் இல்லையா, அதனால் நம்ம நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம். நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேகட்டும்.
பாருங்க நல்ல கொதி வருது. மூடி எடுத்துட்டு நம்ம அப்படியே நம்ம நல்லா வதக்கி விட்டோம்னா தண்ணி எல்லாம் கொஞ்சம் அளவுக்கு நல்லா ட்ரை ஆயிடும். அவ்வளவுதான், வடைக்கறி ரெடி ஆயிருச்சு. இது இட்லி தோசை பூரி எல்லாத்துக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இதில் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.